الحمد لله العزيز الأكبر نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. صدق الله العظيم. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும். அவரது தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியீன்கள் கியாமத் வரை உலகத்திலே வரக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அல்லாஹுவின் புனித மாளிகைக்கு விஜயம் செய்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, படைத்த நான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை முழுமையாக பயந்து அவனுடைய ஏவல்களை எடுத்து நடக்கும்படியும் எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்தான அவைகளை மிகவும் விலகி நடக்கும்படி முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் உபதேசம் செய்கிறேன். மேலானவர்கள், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே கோடிக்கணக்கான மனிதர்களை அனுப்பினான், அனுப்பி கொண்டிருக்கிறான் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு, எதிர்பார்ப்புடன். உலக வாழ்வை முடித்துக்கொண்டு ஒரு குறுகிய வாழ்வு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை முடித்துக்கொண்டு முடிவில்லாத ஒரு நீண்ட வாழ்க்கைக்குரிய தயாரிப்புகளை செய்யணும் என்பதற்காக வேண்டி உலகத்திலே அல்லாஹ் நம்மை அனுப்பியிருக்கிறார். அல்லாஹ் ஜல்லாலுஹு நம்மீது கொண்ட அன்பின் காரணமாக, கிருபையின் காரணமாக உலகத்தில் இந்த சிறிய வாழ்வை நமக்கு கொடுத்து மரணத்துக்கு பிறகு முடிவில்லாத அந்த உயர்ந்த சுவர்க்கத்துடைய வாழ்க்கையை நிரந்தரமாக நாம் அனுபவிக்கணும் என்கிறதுக்காக வேண்டியே அல்லாஹ் உலகத்திலே அனுப்பி அதிலே அந்த சுவர்க்கத்துக்குரியவர்களாக, சுவர்க்கத்துடைய வாழ்வை நசீபாக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் நம்மை உலகத்திலே அனுப்பினான். அல்ஹம்துலில்லாஹ், கோடிக்கணக்கான மனிதர்கள் இஸ்லாம் நசீபாகாமல் உலகத்தை விட்டு விடைபெற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி அல்குர்ஆன் கூறுகிறது, அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார். மூமின்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ் நம்மை பற்றி சொல்லும் பொழுது கூறுகிறான், நம்முடைய ஈமான் ஆமால்கள் காரணமாக மௌத்துடன், மரணத்துடன் ஒரு உயர்ந்த சுவர்க்கத்துடைய வாழ்க்கையை நமக்கு தயார் பண்ணி இருக்கிறதாக அல்லாஹ் கூறுகிறான். அந்த வாழ்க்கையை அடையக்கூடிய முஸ்லிம்களாக இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். இது அல்லாஹுடைய பெரிய கிருபை உபகாரமாக இருக்கிறது. மேலானவர்களே, அல்லாஹ் எல்லாருக்கும் உலகத்திலே வந்தவர்களுக்கு மரணத்துக்கு பிறகுள்ள அந்த வெற்றிகரமான வாழ்வு கிடைக்கணும், நிரந்தரமான சுகம், சந்தோஷம், இன்பம், நாம் எதிர்பார்க்கிற எல்லா சொகுசுகளும் கிடைக்கணும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா உலகத்திலே நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தான். கடைசியாக ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பினான். மேலானவர்களே, இப்ப உலகத்திலே வந்த இந்த மனிதர்களை நரகத்தை விட்டும் பாதுகாத்து சுவர்க்கத்துக்கு எடுத்து செல்வதற்காக வேண்டி, வழிகேட்டிலிருந்து நேர்வழியின் பக்கம் எடுப்பதற்காக வேண்டி, இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் இவர்களை எடுப்பதற்காக வேண்டி நபியை அல்லாஹ் அனுப்பி, நபிக்கு அல்லாஹ் ஒரு இடத்தை கொடுத்தான், இந்த இடத்துல இருந்து நீங்க முயற்சி செய்யுங்கன்னு. அந்த இடம்தான் பள்ளிவாசல், அல்லாஹுடைய மாளிகை, மஸ்ஜிதே நபவி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பள்ளியிலிருந்து நபி அவர்கள் முழு உலகத்திற்குரிய ஏற்பாடுகளை முயற்சிகளை மேற்கொண்டார்கள். எனவே பள்ளிவாசல்கள் என்பது மஸ்ஜிதுகள் என்பது இது இங்கிருந்து மார்க்கம் உருவாக்கப்பட வேண்டும். பள்ளியில மார்க்கம் இருக்கணும். அந்த பள்ளியை சூழ உள்ள வீடுகளிலே மார்க்கம் உருவாகுவதற்கு தான் இந்த பள்ளி இங்கே உருவாக்கப்படுகிறது. எனவே பள்ளிவாசலுடைய நோக்கம் அந்த பள்ளிவாசல் மஸ்ஜிதுகள் மூலமாக
அந்த மஸ்ஜித் இறை வணக்கங்கள் மூலமாக, ஆராய்ச்சிகள் மூலமாக, அல்லாஹ்வுடைய திக்ருகள் மூலமாக அந்த பள்ளிவாசல்கள் செலி செழிப்பாக அமைவதோடு அதை சூழ உள்ள வீடுகளும் அதே போன்று வணக்க வழிபாடுகள் மூலமாக பராமரிக்கப்படக்கூடிய வீடுகளாக அவைகள் அமையணும். எனவே தான் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை விட்டு தூரமாக பள்ளி இல்லாத பகுதிகளிலே குடியிருப்பதை, முஸ்லிம் அல்லாதவர்கள் வாழக்கூடிய சூழலிலே குடியிருப்பதை நபி அவர்கள் தடுத்தார்கள். நாம் பள்ளிவாசலுக்கு சமீபத்தில் மஸ்ஜிதுகளுக்கு நெருக்கமாக இருப்பதை நபி அவர்கள் நமக்கு வரவேற்றுள்ளார்கள். நாம் வந்த நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிறதுக்காகவே மேலானவர்களே, நபியுடைய காலம் தொடுத்து இன்று வரை முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பள்ளிவாசல்கள் உருவாகணும், அந்த பள்ளிவாசல்கள் செலி செழிப்பாக ஆகுவதோடு அதை சூழ உள்ள வீடுகளும் செலி செழிப்பானவைகளாக மார்க்கமுடையவைகளாக அமையணும் என்கிறதுக்காக வேண்டி அக்காலம் தொடுத்து இன்று வரை முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டே தான் இருக்கிறது. என்றாலும் எவ்வாறு நாம் முயற்சிகள் செய்கிறோமோ, நாம் முயற்சிகளில் ஈடுபடுகிறோமோ, நாம் என்ற நோக்கத்தை வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோமோ, இதற்கு எதிராக நம்முடைய முயற்சிகள் தோல்வியடையணும், நாம் எதிர்பார்ப்பவைகள் நிறைவேறக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு பெரும் கூட்டம் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்று மாத்திரமல்ல, அன்று தொடுத்து அவர்களது முயற்சி நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வந்து இந்த முயற்சியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் கூறுகிறான், பாத்திலுடையவர்கள், இஸ்லாம் கிடைக்காதவர்கள், உண்மையை உணராதவர்கள், மேலானவர்களே, அவர்கள் விரும்புகிறார்கள். வெறுமனே விரும்புவது மாத்திரமல்ல, அதற்காக வேண்டி அவர்கள் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார்கள். எதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வெளிச்சம் அணைந்து விட வேண்டும், அல்லாஹ்வுடைய வெளிச்சம் பிரகாசம் பூமியில், அது என்னங்க இஸ்லாம், மார்க்கம் தீன் என்று சொல்லப்படக்கூடியது, இது அல்லாஹ்வுடைய வெளிச்சமாக இருக்கிறது, இந்த வெளிச்சத்தை அணைத்து விடலாம் என்று பாட்டில் உடையவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், நினைக்கிறார்கள். மேலானவர்களே, பாட்டில் உடையவர்கள் கொடிகட்டி பறந்தாலும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள், முழு உலகத்துடைய ஆட்சி அதிகாரம் படைத்த நாயன் அல்லாஹ்வுடைய கையில, அவனுடைய விருப்ப பிரகாரம் உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறான். எனவே அந்த அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் விரும்பாவிட்டாலும், அவர்கள் உலகத்தில் இஸ்லாம் உருவாகுவதை விரும்பாமல் அதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாலும் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹுடைய அந்த பிரகாசத்தை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்துவான். அவர்கள் அதை விரும்பாவிட்டாலும் சரி, அல்லாஹுவை நிராகரிப்பவர்கள் விரும்பாவிட்டாலும் அதை பரிபூர்ணப்படுத்துவது அல்லாஹுடைய பொறுப்பு என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். எனவே அல்லாஹ் நிகழ்க்கக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், பூமியில இஸ்லாம் உருவாகணும், இஸ்லாத்துடைய இந்த வெளிச்சம் ஒரு உலக மக்களுக்கும் கிடைக்கணும், ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலும் வாழக்கூடியவர்கள், ஒவ்வொரு நாடுகளிலும் உலகத்துடைய எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் இந்த பிரகாசம் கிடைக்கணும், இந்த வெளிச்சத்திலே அவர்கள் வாழ்ந்து சுவர்க்கத்துடைய வாழ்வை அவர்கள் அடைந்து கொள்ளணும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனவே மேலானவர்களே, அந்த நோக்கம் இந்த பூமிக்கு மேல நிறைவு செய்யப்படுவதற்கு பள்ளிவாசல்கள் மசாஜிதுகள் மிக மிக அவசியமானவைகளாக இருக்கிறது. ஒரு ஊர்வாசிகளும் மொஹல்லாவை சேர்ந்த அனைத்து மனிதர்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு மர்க்கஸாக, ஒரு இடமாக அல்லாஹ் ஜல்லாலுஹு பள்ளிவாசல்களை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறான். எனவே நமக்கு தெரியும், சென்ற வாரம் இந்த பள்ளிவாசல்ல ஜும்மா ஆரம்பிக்கப்பட்டு நாம் தொழுகையை ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம். எனவே ஆரம்பம் கொடுத்து நிறைய ஒழுக்கங்கள் பள்ளிவாசல்களை நாம் பேண வேண்டியவைகள் இருக்கிறது. இந்த பாட்டில் உடையவர்கள் முஸ்லிம்களை இல்லாமல் ஆக்குவதற்கு
பெரும் முயற்சிகள் செய்து செய்து அவர்கள் களைத்து போய் முஸ்லிம்களை இல்லாமலாக்க முடியாது, அவர்கள் வாழ்க்கையிலிருந்து இஸ்லாத்தை எடுத்து விடலாம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். எனவே முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலிருந்து இஸ்லாத்தை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகள் இன்றைக்கு பயங்கரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில இஸ்லாம் இஸ்லாத்துடைய அடையாளங்களை இல்லாமலாக்கி முஸ்லிம்கள் எதை மதிக்கணும் எதை வெறுக்கணும் என்கிறதை இல்லாமலாக்கி மதிக்க வேண்டியதை வெறுக்க வைத்து வெறுக்க வேண்டியதை மதிக்க வைத்து விட்டார். முஸ்லிம் வீடுகள் இன்று இஸ்லாம் இல்லாமல் கபிரிஸ்தான்களை போன்று சோன் பிட்டணிகளை போன்று இன்று நம்முடைய வீடுகளும் மாறிக்கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, நபி அவர்களுடைய முயற்சி எதிர்பார்ப்பும் நம் ஒவ்வொருடைய வீடுகளும் அல்லாஹ்வை வணங்கப்படக்கூடிய இடங்களாக அது அவைகள் அமையணும். அங்கே வணக்க வழிபாடுகள் நடைபெறக்கூடிய இடங்களாக அவைகள் உயிருள்ளவைகளாக இருக்கணும் என்கிறது நபி அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இந்த பாத்திலுடையவர்கள் இன்னைக்கு நம்ம மேல முயற்சி செய்து செய்து நம்மை அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இஸ்லாத்தை அப்புறப்படுத்தி விட்டார்கள். அவைகள் இல்லாமலாக ஆகிவிட்டது. எனவே பள்ளிவாசல்கள் மஸ்ஜிதிகள் நம்மால் எவ்வளவு மதிக்கப்பட வேண்டும், நாம் பள்ளிவாசல்களோடு எவ்வளவு தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த செய்திகளை உலகத்துக்கு அறிமுகம் செய்த அந்த நபியோடு அந்த நபி கொடுத்த அந்த அந்த அறிவுகளை உலகத்துக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய உலமாக்களோடு இன்று தொடர்பை இல்லாமலாக்கிவிட்டார்கள். பள்ளியோடு தொடர்புகள் குறைந்துவிட்டது, ஆலிம்களோடு தொடர்பு குறைந்துவிட்டது, வீடுகள் இன்று இஸ்லாம் இல்லாமல் ஆகிக் கொண்டிருக்கிறது. எனவே மேலானவர்களே, புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இருக்கிறதுனால லேசாக ஞாபகம் செய்கிறேன், நமக்கு ஏவப்பட்டிருக்கிறது பள்ளிகளை நாம் சங்கைப்படுத்த வேண்டும், மஸ்ஜிதிகளை நாம் மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். ஏனெனில் அவை இவைகள் அல்லாஹ்வுடைய மாளிகைகள், அல்லாஹ்வுடைய இல்லம். எனவே முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல்களுக்கு வரும் பொழுது அவர்கள் அழகானவர்களாக புது சீனத்துக்கும் உங்கள் அலங்காரங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு பள்ளிவாசல்களுக்கு வரணும் என்று நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது என்ன அலங்காரம், நாம் எப்படி வரணும்? மேலானவர்களே, இது ஒரு தனி ஒரு கொத்துமா செய்யலாம், அல்லது பல கொத்துமாக்கள் செய்யலாம். மேலானவர்களே, சுருக்கமாக கூறுகிறேன், பள்ளிக்கு வர வேண்டிய அந்த ஒழுக்கங்களை நாம் படித்து அந்த ஒழுக்கங்களோடு நாம் பள்ளிவாசல்களுக்கு சமூகம் அளிக்கணும். பள்ளியிலே இருந்து வெளியாகும் வரை பள்ளியிலே உள்ள அந்த ஒழுக்கங்கள் நாம் பேண வேண்டும். எவ்வாறு நாம் ஒழுக்கத்தோடு இங்கே இருக்கணும் என்று ஏவப்பட்டிருக்கிறோமோ அதே போன்று பள்ளிவாசல்களிலே நம்முடைய சத்தம் உயர்ந்ததாக ஆகிவிடக் கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறோம். கியாமத்துடைய அடையாளங்களில் விசேஷமாக சொல்லப்பட்டது ஒன்றுதான், பள்ளிவாசல்களிலே மஸ்ஜிதிகளிலே சத்தம் உயர்வதும் கூச்சல்கள் ஏற்படுவதும் கியாமத்துடைய அடையாளம் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனவே வீணானவைகள், விளையாட்டுகள், கருத்து வேற்றுமைகள், பிரச்சனைகள் அவைகளுக்கு உரிய இடமல்ல என்று நாம் தடுக்கப்பட்டிருப்பது போல பள்ளிவாசல்களுக்கு வரும் பொழுது நாம் அழகானவர்களாக அலங்காரத்துடன் இங்கே வர வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறோம். நறுமணம் பூசியவர்களாக நறுமணத்தோடு பள்ளிவாசலுக்குள்ளே நாம் வர வேண்டும் என்று நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நபி அவர்கள் நமக்குரிய ஆடைகளிலே உங்களுக்கு சிறந்த ஆடை வெள்ளை நிறமான ஆடை என்று சொன்னாங்க. மௌத்தானவர்களுக்கு வெள்ளையை அணிய வைங்கன்னாங்க. நாங்கள் மௌத்தானவங்களுக்கு அடக்க அவங்கள அணிய வைக்கிறதுல யாரும் மாறு செய்யறதில்லை. யாராவது கலர் துணியை கொண்டு வந்து கபனுக்கு போட்டா என்ன பிரச்சனை நடக்கும்? இதை போய் கபனுக்கு போடுறீங்க, கபன் வெள்ளை துணி இருக்கணும். அதே சொன்ன நபி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு சிறந்தது நீங்க ஹயாத்தோடு வாழும் பொழுது நீங்க அணியறதுக்கு உங்களுக்கு சிறந்த ஆடை வெள்ளை நிறம் என்று சொன்னாங்க. வெள்ளை நிறமான ஆடை வீடுகள் இருக்கும் பொழுது நாம் கலர் ஆடைகளை அணிந்திருந்தாலும் பள்ளிவாசல்களுக்கு வரும் பொழுது வெள்ளை நிறமான ஆடைகளை அணிந்து வருவது மிக மிக ஏற்றமானது, நபி அவர்களும் விரும்பினதாக இருக்கிறதுனால சவாபுக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அச்சோடு அந்த வெள்ளை நிறமான ஆடையிலும் பள்ளிவாசல்களுக்கு என்று ஒழுக்கமான மரியாதையான ஆடைகளோடு வருவதுதான் மிக மிக ஏற்றமானது. மேலானவர்களை குறை சொல்லுவதற்கு அல்ல, இன்று நாம் இந்த டி ஷர்ட் என்று சொல்லி
இல்ல காச்சட்டை என்று வேற வேற ஆடைகளுக்கு பழக்கப்பட்டோமே, இது நம்முடைய ஆடை அல்ல, நமக்கு திணிக்கப்பட்டவைகள். இது விளங்குறது கூட இன்னைக்கு நமக்கு அது குறைவாக இருக்குது. இதை சொன்னா ஏற்றுக்கிறதுக்கு கூட தயார் இல்லாத அளவுக்கு நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உஸ்தான் அவர்கள் அல்லாவோட வாழ்க்கையில வரக்க செய்யணும். இப்பவும் இருக்கிறாங்க, அடிக்கடி இலங்கைக்கு வந்து போய்கொண்டிருக்கிறாங்க. அவங்க சொல்லும் பொழுது ஒரு தடவை சொன்னாங்க, இந்த அரபி ஜும்பாவில், அரபிகள் அணியக்கூடிய இந்த நீண்ட ஜும்பாவில், பொதுவாக நபியோடைய ஜும்பாவுடைய காலர் இல்லை, சேட்ல உள்ளது போல கொலர் இல்லை. அப்ப அரபிகள்ல உள்ள இப்ப இன்னைக்கு வரக்கூடிய அந்த நீண்ட ஜும்பா, அரபி ஜும்பா தோப்பான்னு சொல்றோம், அதுல இந்த கொலர் போடப்பட்ட ஜும்பாவும் வருவதில்லை. அப்ப இந்த ஜும்பாவுல கழுத்துல கொளறு இல்லாத ஜும்பாவில் கொளறை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி பாத்தில் உடையவர்கள் அரபுல வந்து தங்கி பல கோடி ரூபாய்களை செலவு செய்து தான் இந்த ஜும்பாவில் கொளறை ஏற்படுத்தினாங்க. மேலானவர்களே, ஒரு கொளறை இதுல திணிக்கிறதுக்காக வேண்டி நபி அவங்க கொளறு இல்லாத ஜும்பா உடுத்தாங்க, அதுல கொளறை போடுறதுக்கு பல கோடி ரூபாய்கள் செலவு செய்து ஒரு பெரும் முயற்சி செய்கிறார்கள் என்றால், அதுக்கு மேல உள்ளவைகளை நம்மள திணிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் செய்கிறார்களாக இருக்கிறார். எனவே மேலானவர்களே, சென்ற ஜும்மாவில கூட நான் தொழில் கொண்டிருக்கும் பொழுது முன் சப்புல உட்கார்ந்து இருந்தவர் குறை சொல்றதுக்கு சொல்ல இல்லை, நாம விளங்காம நம்மளை மாற்றி அமைத்து விட்டார்கள். நம்மளை யூதிகள் போன்று நசாராக்களை போல நீங்க உங்களோட அமைப்புகள் முஸ்லிம் பேரோட நீங்க, ஆனா உங்களோட வாழ்க்கை யூதி நசாரா போல இருக்கணும் என்று நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு போன வாரம் இந்த பள்ளியில ஜும்மா தொழுது முன் சப்புல இருந்தவரை நான் கவனிச்சேன். மேலானவர்களே, முன்னால் இருக்கிறது தெரியுது, பார்க்காம இருக்கிறது நீங்க பார்க்காம இருக்கலாம் என்று கூட கேட்கலாம். அவர் அணிந்திருந்த ஆடை, அது ஒரு டிஷர்ட் அணிந்து கரிசன் அணிந்திருந்தாரு. அவர் சுஜூதுல போகும் பொழுது டிஷர்ட் மேல போய் கரிசன் கீழே போயிருக்கும். மறைக்க வேண்டிய பகுதி வெளியில வந்து அது மறைக்கப்பட இல்லைன்னா உடனடியாக தொழுக பாத்தில் என்று சொல்லுகிறது. இந்த கேட்கிறது நம்மள தூரமாக ஆகிட்டாங்க, ஒன்னு ரெண்டுல இல்ல, எல்லா அம்சங்களை விட்டும் நம்மளை அப்புறப்படுத்திட்டாங்க. பள்ளி வாசல்களை விட்டு நம்மளை தூரமாக்கிட்டாங்க, ஆளும் உலமாக்களை விட்டு நம்மளை தூரமாக ஆகிட்டாங்க. எனவே இரும்பு கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு முறை இல்லாம மார்க்கத்துடைய தொடர்பு பள்ளியில அதையும் இல்லாமல் ஆகி பள்ளியில வந்தா வேகமாக போறதுக்கு தான் முயற்சிய ஒழிய இங்க அரை மணி நேரம் கூட உட்கார்ந்து போவோமே என்ன நடக்க போகும்ல? வியாபாரம் முடிஞ்சிருச்சு, உடனே இருக்கீங்க போகணும், கொஞ்சம் இருக்கீங்களே, எல்லாரும் திறந்து வச்சுக்கிட்டு நாங்களும் கொஞ்சம் இருப்போமே. என்ன எல்லாம் போயிட்டாங்க மக்கள், சரி வருமனே எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறோம். அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம் உட்கார்ந்துருக்கிறோமே, ஏன் ஜும்மா தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு இல்ல ஏழைங்க பிரதான தொழுகைகள் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் பள்ளியில உட்கார்ந்து இருந்து குர்ஆன் எடுத்து கொஞ்சம் ஓதக்கூடாதா? அல்லாஹ்வை திக்ர் செய்யல ஈடுபடக்கூடாதா? பள்ளி வாசல்கள் மசாஜித்கள் ஏன் உருவாக்கப்பட்டிருக்கிறது? வெறும் ஐந்து நேர தொழுகைகளுக்கு மாத்திரம் உருவாக்கப்பட்டவைகள் அல்ல, 24 மணி நேரமும் அமல்கள் மூலமாக இவைகள் உயிர்ப்பிக்கப்படவே. எனவே மேலானவர்களே, அப்படியான எண்ணங்களை விட்டும் நாம் அப்புறப்படுத்தப்பட்டு தொழுகை முடிந்தவுடனே, தொழுகை முடிந்ததற்கு பிறகு மூன்று தஸ்மீகிகள், இன்னும் சில துஆக்கள், தொழுகைக்கு பிறகு ஓதுவது, நபி அவர்கள் ஓதி வந்ததாக சொல்லப்பட்டவைகள் அவைகளும் கூட ஓதுறதுக்கு நேரம் இல்லை. சலாம் கொடுத்த உடனே ஒரு கூட்டம் எழுப்பி உடனே வெளியில போக ஆரம்பிச்சிருந்தாங்க. சரியான பிஸி, துனியாவை தேடணும், துனியாவுக்கு பின்னால போகணும் என்று மேலானவர்களே, அந்த அரை மணி நேரம் முந்தி போறதுல, 10 நிமிஷம் முந்தி போனதுல நாங்க கொஞ்சம் அரை மணி நேரம் கொடுத்தவங்களை விட என்ன பெருசா சம்பாதிச்சிருக்கோம்? நம்மள தூரமாக ஆக்கிட்டாங்க, நம்ம கிட்ட அந்த பச்சை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. பள்ளியில தொழுத உடனே வெளியில போறது கொஞ்சம் பயம் கூட வரக்கூடாதான், அந்த பயமும் இல்லாதவர்களாக மாறிவிட்டோம். எனவே மேலானவர்களே, நாம் அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், அவருடைய முயற்சி இதை அணைத்து விட வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் அதை அணைய விட மாட்டான், அதை பரிபூர்ணப்படுத்துவான் அவர்கள் விரும்பாவிட்டாலும். அதுக்கு என்னங்க பண்ணணும்? ஆலமே அஸ்பாப் என்கிறதுனால பள்ளி வாசல்கள் மசாஜிகள் எல்லாம் உருவாக்கி கொடுக்கிறான். இந்த பள்ளி வாசல்கள் இருந்து இந்த அமல்கள் உயிர் பெற வைக்கப்பட வேண்டும், அதை உயிர் பெற செய்யணும். அந்த பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தஆலா. அப்ப இஸ்லாம் உருவாகிறது
அவர்கள் விரும்பாவிட்டாலும் அதை உருவாக்குறது அல்லாஹ் பொறுப்படுத்தி நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறான். அந்த பொறுப்பு அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லும் பொழுது கூறுகிறான், துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிகும் வ அன்ஃபுஸிகும். நீங்க என்ன பண்ணணும், அவங்க கோடி கணக்கில் செலவு செய்து கொண்டு இஸ்லாம் இருக்கக்கூடாது, முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது, இஸ்லாத்துடைய அடையாளம் இல்லாமல் போகணும் என்று என்ன என்ன பாரிய முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அல்லாஹ் கூறுகிறான் அதை நாம் பாதுகாப்போம். ஆனா நமக்கு அல்லாஹ் ஒரு பொறுப்பு தானா, அதை பாதுகாக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஈமான் கொண்டு உண்மையான ஈமானோடு அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரை நம்பி உங்களோட உடலையும் பொருளையும் நீங்க அர்ப்பணிக்கணும், இஸ்லாம் உருவாகணும் என்கிறதுக்காகவே. அல்லாஹ் உலகத்தில் நம்மை அனுப்பின நோக்கமே, நமக்கு அல்லாஹ் சம்பாதிக்கிற நேரத்தில் நமக்கு கொடுக்கிறான் செல்வ பாக்கியங்கள், பணத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அல்லாஹ் கொடுக்கிறான். அல்மாரியில வச்சு அடுக்கி அடுக்கி அழகு பார்ப்பதற்கு அல்ல, ஆடம்பரமாக வாழ்வதற்கு அல்ல, இந்த லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அல்லாஹ் ஏன் கொடுக்கிறான், வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் 50, 60, 70, 80 ஆண்டுகள் என்று உலகத்தில் வாழ்வதற்குரிய இந்த காலத்தை அல்லாஹ் கொடுத்தான். இந்த இரண்டையும் அல்லாஹ் ஏன் கொடுத்தான் யோசனை பண்ணணும். அவர்கள் நம்மளை தூரமாக்கி யோசனை பண்றதுக்கு நேரம் இல்லை, எங்கேயோ பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். மேலானவர்களே, திடீரென்று மலக்குள் மௌத்தவர்கள் வந்து குடிப்பாங்க, அன்னைக்கு தான் திரும்பி பார்ப்போம், ஓஹோ எங்க போக வேணும், எங்க வந்துட்டோம், அப்ப யோசனை பண்ணும், அப்ப யோசனை பண்ணி பிரயோஜனம் இல்லாமல் போய். இந்த உடலையும் பொருளையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது இந்த பூமிக்கு மேல இஸ்லாம் நிலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. கோடிக்கணக்கில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா, இந்த லட்சக்கணக்கில் அதைவிட குறைவாக கொடுக்கிறானா, அதிலிருந்து நம்முடைய முதுக நேராக வைத்துக் கொள்வதற்கு தேவையான அளவு சாப்பிடுறதுக்கு எடுக்க முடியும், ஆடை தேவை ஆடைக்கு தேவையான அளவு, குடும்பத்துல நாலு பேருக்கு தேவையான அளவுல ஒரு வீட்டை அமைத்துக் கொள்வதற்கு தேவையான அளவு எடுக்கலாம். அது போக உள்ளவைகள் உலகத்தில் இஸ்லாம் உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி செலவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மூமின்கள உடலையும் பொருளையும் அல்லாஹ் வாங்கிட்டான், நமக்கு சொந்தம் இல்லை, ஆடம்பரத்தில் செலவழிக்க முடியாது, இன்பம் அடையல செலவழிக்க முடியாது, துனியாவுக்கு செலவழிக்க முடியாது, ஆகிராவுக்கு செலவழிக்கப்பட வேண்டும். இந்த ரெண்டையும் அல்லாஹ் வாங்கிட்டான், அதுக்கு பகரமாக நமக்கு சுவர்க்கம். இந்த டியூட்டியை நாம செய்ய இல்லை, உலகத்தில் இஸ்லாம் உருவாகணும் என்கிறதுக்காக வேண்டி நாம எங்களோட உடலை பொருளை செலவழிச்சு முயற்சி செய்ய இல்லைன்னா மேலானவர்களே சுவர்க்கத்துக்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிடுவோம். பின்ன முன்னால் நெருங்கி வாங்க, பின்னால் வாரவர்களுக்கு இடம் கிடைக்கும், பின்ன முன்னால் நெருங்கி விடுவார். அப்ப இந்த இரண்டு உடல் பொருள் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்தான், இதை உலகத்தில் இஸ்லாம் உருவாக்க வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி. எனவே அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை நாம செலவு செய்யணும், உலகத்தில் இஸ்லாம் உருவாகிறதுக்காக வேண்டி. பள்ளி வாசல் செலவழிக்கப்பட்டு தயார் பண்ணப்படுகிறது மேலானவர்களே. அதுல ரெண்டு விஷயம் இருக்கிறது, ஒன்று பள்ளியுடைய பராமரிப்பு என்றும் பொழுது இரண்டு விதம், அதுல ஒன்று கட்டடங்கள் இதனுடைய பராமரிப்பினுடைய வேலைகள் எல்லாம் பார்ப்பது, இது ஒரு பொறுப்பு. அதோடு முழு ஊர் மக்களுடைய பொறுப்பு என்னன்னா இந்த பள்ளிய அமல்களை வாதாந்திகள் மூலமாக இதை நாம் செலி செழிப்பாக ஆக்குவது. இன்னைக்கு முஸ்லிம்கள் என்கிற பேரலைகளை வச்சு இஸ்லாத்தை விட்டு தூரமாக ஆகிட்டான், தொழுகிறதுல 5 நேரம் தொழுதுகிறோம் போதும்னு ஆகிட்டான். இன்னைக்கு மற்ற அமல்களை நம்மளை விட்டு தூரமாக ஆகிட்டாங்க. ரமலான்ல நோன்பு பிடிச்சா போதும், அதுக்கு பிறகு நோன்பே இல்லை நமக்கு. இது ஏதோ சில பேருகிட்ட இன்னும் அநேகமான பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க, ரமலான்லேயும் நோன்பு இல்லை. மேலானவர்களே, நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால நான் இங்கே சில விடயங்கள் இங்கே பதியப்பட்டு எழுதி இருக்கிறேன். அதாவது ஒரு முஸ்லீம் என்ன, நாங்கள் குறைஞ்சது என்ன என்ன காரியம் நம்மகிட்ட இருக்கணும், முழு குரானும் நம்முடைய வாழ்க்கையில் வரணும், அதுதான் முஸ்லீம். முழு குரானும் நம்முடைய வாழ்க்கையில வரணும் என்று தான் எல்லாம் எடுத்திருக்கிறோம். வாகனம் ஒன்று எடுத்தா அந்த வாகனத்தை அல்லது ஒரு மெஷினை வாங்கினா அந்த மெஷினை பாவிக்கிற முறை கெட்ட பண்ண ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க. அந்த புத்தகத்துல உள்ள முறைப்படி தான் அந்த மெஷின் அந்த வாகனம் முழுமையாகவே அவங்க உபயோகம் செய்யப்பட வேண்டும். புத்தகத்தில் உள்ளது மாதிரி பாவி இன்னும் பார்த்து நாம நினைச்சது மாதிரி பாவிச்சா அது வாகனம் இல்லாமல் போயிடும், வீணாயிடும். அப்ப குரான்
நம்முடைய உடல் உறுப்புகளை எப்படி உலகத்துல இயக்கணும் என்கிற முறை சொல்லப்பட்டிருக்கிறது. முழு புராணம் நம்முடைய உடம்புல வரணும். நபி அவர்கள் காண்பிச்ச வழிமுறைகள் முழுமையாக நம்மிடத்துல வரணும். ஆனா இன்னைக்கு தூரமாக பாட்டு போட்டு நாங்க இன்னைக்கு வெறும் லேபல் முஸ்லீம்ல இருக்கு. அதனால இல்லா மாஷா அல்லா நிறைய பேரு வணக்க வழிபாடுகளோட இபாதத்துகளோட இருக்கிறாங்க. ஆனா குறைஞ்சபட்சம் எல்லா முஸ்லிம்களும் தஹஜ்ஜுடைய பழக்க உடையவர்களாக. இப்ப எத்தனை பேர் தஹஜ்ஜுக்கு இன்னைக்கு தொழுதுன்னு கையை தூக்கணும்னா நாங்க எத்தனை பேர் தூக்குவோம் என்கிறத இங்க நாம பார்க்க முடியும். மேலானவர்களே, தஹஜ்ஜுடைய தொழுக அது பரல இல்ல, ஆனா நபி அவங்க சொன்னாங்க கட்டாயம் தொழுது வாங்கணும். அலைக்கும் கியாமல் இல்லை, இரவு தொழுக நின்று வணங்குறது உங்க மேல கட்டாயம் நீங்க நினைத்துக் கொள்ளுங்க, பரந்து என்று சொல்ல இல்லை. ஆனா இது சாலிஹீங்களுடைய பழக்கத்தில் உள்ளது. அல்லாஹ்விடத்துல நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாகவும் உங்க பாவங்களை மன்னிப்பதற்கு அது காரணமாக மாறிவிடும். மேலானவர்களே, இங்க அதனுடைய சிறப்புகள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இப்ப வாசிச்சு சொல்லிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இரவுல படுக்கையை விட்டு அவங்க விழாக்களை ஒதுக்கி இருப்பாங்க என்று அவர்களை புகழ்ந்து சொல்றான். சுபரிக்க வாசிகளை பற்றி அவங்க தஹஜ்ஜுல ஈடுபடுறது மாத்திரம் இல்ல, அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்புல ஈடுபடுவோம். நம்முடைய வாழ்க்கையுடைய சகல பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையுடைய சகல தேவைகளும் அழகான முறையில செயல்பட வேணுமா, நிறைவு பெறணுமா, இஸ்திஃபார்ல அதிகமாக நம்மை ஈடுபடுத்தணும். இஸ்திஃபார் மூலமாக செல்வம் கொடுக்கிறதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான், உள்ள வாக்கியத்தை கொடுக்கிறதாக வாக்களிக்கிறான், நிம்மதியான வாழ்க்கையை வாக்களிக்கிறான். எனவே இந்த ஆரம்பத்துல எழுதப்பட்டிருக்கிறது தஹஜ்ஜத்து தொழுக எட்டு ரகான், அதே போல தஹஜ்ஜத்து நேரத்துல இஸ்திஃபார் செய்யறது. மேலானவர்களே, நாங்க மட்டுமல்ல எங்க வீட்டுல பெண்கள் பிள்ளைகளுக்கும் பழக்கணும். அதனால இதுல ஒரு பேப்பர் நான் எடுத்துக்கிட்டு வந்தேன், அதில் தவறுகளில் கையில கொடுக்கிறேன். இதுல ஒரு ஃபோட்டோ காப்பி வாங்கி நீங்க உங்க வீடுகளையும் இதை நீங்க செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த பள்ளி மூலமாக மஸ்ஜித் மூலமாக இந்த சூழல் உள்ள எல்லா வீடுகளில் உள்ளவர்களும் இந்த வணக்க வழிபாடுகளுடைய பழக்கம் உள்ளவர்களாக தஹஜ்ஜுடைய தொழுகை ரெண்டு இல்லைங்க, நாலு இல்லை, நேரம் இல்லைன்னா அப்படி தொழுதுக்கலாம். எலும்ப கிடைக்கலாம் சரி பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் டைம் எடுத்து நாலு மணிக்கு எழுப்பிட்டோம்னா நாளைக்கு முசல்லாவில் வந்து உட்கார்ந்தாலும் பஜ்ஜிக்கு பாங்க சொல்லுவோம்ல, எட்டு ரக்காத்து தாராளமாக தொழுதுகிறோம். எட்டு ரக்காத்துடைய பழக்கம் உள்ளவங்களாக நாம எங்களை ஆக்கிக் கொள்ளணும். இன்னும் எட்டு ரக்காத்து உள்ளது, ரெண்டு போதாத்து போதும் தானே. துணியாவுடைய காரியங்கள்ல அதுல கொஞ்சம் பெரிசெல்லாம் யாரும் அதை விட்டு ஓடுறது இல்லை. அதுக்கு மேல டபுள் டிபிள் நாலு மடங்கு எட்டு மடங்கு போறோமே, இதிலே நாம குறைச்சிக்கிறோம். எட்டு ரக்கா தாஜனுடைய பழக்கம், சகர் நேரத்துல இஸ்திஃபார் செய்யற பழக்கம், அதே போல நம்முடைய பாதுகாப்புகளுக்கான தேவை இன்னைக்கு நம்ம நம்பருக்கிறது. அது இருந்தோ இல்லையோ அந்த பாதுகாப்புகளுக்கான துஆக்கள் நபி அவங்க படிச்சு கொடுத்திருக்கிறாங்க. விசேஷமாக நாம காலையில மாலையில ஓடி வர வேண்டியவைகள், காலையில ஓனா மாலை வரையில, மாலையில ஓனா காலை வரையில நமக்கு பாதுகாப்புகள் கிடைக்கிறதாக வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த துஆக்கள் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே சூரிய யாசின் ஓதுற பழக்கம் நம்மகிட்ட வரும். இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லை, இல்லாம சில பேர் ஓத செய்யறாங்க, ஆனா இன்னைக்கு குரானோட தொடர்பே இல்லாதவங்க வருடக்கணக்கில் குரானை பிடிக்காதவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. பஜ்ரில் எழுந்த உடனே நம்முடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும் என்று வாக்களிக்கப்படுகிறது. நபி அவர்கள் கூறுகிறார்கள் யாசினுடைய பழக்கம். அதே போல தினமும் நாம் குறைந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுசு நாம ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு மாசத்துக்கு ஒரு குரான் முடிக்கணும். பெரும் பேரை முஸ்லீம் அல்ல, உண்மையான முஸ்லிம்களும் குறைஞ்சது குரான் ஒரு மாதத்தில் ஒரு குரானை முடிக்கிற பழக்கம் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதணும். அதே போல மேலானவர்களே, ஜும்மாவுடைய நாள் ஓதுறது, படுக்கும் பொழுது ஓத வேண்டிய சில முக்கியமான சூறாக்கள் அவைகளை ஓதுற பழக்கம், காலை மாலை தஸ்பீஹாத்துகள், அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுல இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிற எல்லா படைப்புகளுமே அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிற பறவைகள், மீன்கள், இன்னும் எல்லாம் மிருகங்கள், உயிர் உள்ளவைகள், உயிர் அற்றவைகள் எல்லாமே அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுக்கு தான் நசீம் இல்லாமல் குறைஞ்சது காலையில மாலையில நூறு நூறு தடவை அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யறது, இஸ்திஃபார் செய்யறது, அதே போல சலவாத் ஓதுற பழக்கத்தை நாம ஏற்படுத்திக்கிறது. மேலானவர்களே, அதே போல துஹாவுடைய பழக்கம் இன்னைக்கு இதெல்லாம் நம்மகிட்ட இல்லாமல் ஆயிடுச்சு. ஒரு ஊர்ல 500 ஆண்கள் இருக்கிறாங்கன்னா ஒரு 10 பேர், 20 பேர், 30 பேர் துஆ சொல்லுவாங்க, மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் அது இல்லை. அதனால ஒரு முயற்சி மேலானவர்களே, நாம அவசரமாக நம்ம எல்லோரும் இந்த பழக்கம் உள்ளவர்களாக ஆகணும். துஹாவுடைய தொழுகைக்கு நேரம் ஒதுக்கி ஒரு 10 நிமிஷம் கொடுத்து அதை தொழுவது ஒவ்வொரு நாளும் தொழக்கூடிய பழக்கத்தை நாம ஏற்படுத்திக்கணும்.
நாலு ரக்காத். அதே போல இன்னும் தொழுகைகள் இருக்கிறது, மகரிபுக்கு பிறகு அவ்வாபின் தொழுகை இருக்குது. இந்த சுண்ணத்தான வணக்கங்களை இன்னைக்கு நமக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் ஆக்கியது, அப்படி இல்லாமல் ஆக்கிட்டார். ஆயத்தில் குறிச்சி ஒவ்வொரு நாளும் ஓதுவதன் மூலமாக நமக்கு பல பாதுகாப்புகள். அதே போல தஸ்பீ தொழுகை ஒன்று இருக்கு, இதை சில பேர் அது லைவ் பண்றாங்க அப்படின்னு இல்லாமல் ஆக்குறதுக்குள்ள முயற்சிகள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கோடிக்கணக்கில் செலவழிச்சு நம்மளை இஸ்லாத்துக்கு தூரமாக்குறதுக்குள்ள முயற்சிகள் இன்னைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த தொழுகை அப்படியே உமர்ந்து எடுத்து போட்டுட்டாங்க. போதுமான அளவு ஆதாரங்கள் இருக்கிறதுனால வாழ்க்கையில ஒரு தடவையாவது தொழுங்க என்று அதுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மேலானவர்களே, ஒவ்வொரு ஜும்மாவுலையும் ஒரு அரை மணி நேரம் முன்னால வந்தா தஸ்பீஹுடைய தொழுகையை தொழக்கூடியவர்களாக நாம் எங்கள் ஆகி கொள்ளலாம். அதே போல மேலானவர்களே, ரமலான்ல மாத்திரம் தான் நோம்பு பிடிக்கணுங்கிறது இல்ல. நபி அவர்கள் மாதத்துல 13, 14, 15 பிறைகள்ல நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க, திங்கள் வியாழன்ல பிடிச்சிருக்கிறாங்க. நாம் இந்த இடையில ஒரு மாசத்துல 2-3 நாள் நோம்பு பிடிச்சி நம்மள ஒரு உண்மையான ஒரு அளவு பூர்த்தியான இஸ்லாத்தை எங்களோட வாழ்க்கையில நாம் அமைத்துக் கொண்டிருக்க முயற்சிக்க வேண்டும். மேலானவர்களே, அப்படி இல்லாம நாம கனவு பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்மளை கொண்டு போய் கபர்ல வச்ச உடனே நம்ம கபர் சுவர்க்கமாக ஆகிவிடும் என்று கனவுதான் பார்த்து கொண்டிருக்க வேண்டியது வரும். எல்லாம் பாதுகாப்பானாக. எனவே குறைஞ்சது நாம சொல்லப்படவைகளையாவது என்னுடைய பேப்பரை நான் அதிர தவணத்தில் கொடுக்கிறேன், ஒரு பிட்டோகாப்பி பிரதி எடுத்து உங்க வீடுகளில் பெண்களையும் பிள்ளைங்களையும் குறைஞ்சது இந்த அமல்கள்ல தொடர்ந்து ஈடுபட வைங்க. குரான் ஓதுற பழக்கம், திக்ர் செய்யற பழக்கம், சுண்ணத்தான தொழுகைகளுடைய பழக்கம் நம்மகிட்ட எவ்வளவு அதிகமாக ஆகுவோமோ நாங்க பெரிசா பயப்பட வேண்டும். பயப்படுற இன்னைக்கு வட்டி, விபச்சாரம், கொலை, திருட்டு, இதெல்லாம் பெரிய பெரிய பாவம் என்று சொல்லப்பட்டு இன்னைக்கு முஸ்லிம்கள் பலியாகி கொண்டிருக்கிறதோ மேலானவர்களே, இந்த வணக்கங்களை நாம நம்மகிட்ட கொண்டு வந்துடுவோமே ஆனால் நம்மளை விட்டு தானாக அவைகள் இல்லாமல் ஆகிவிடும். வெளிச்சம் இந்த இடத்துல வந்துருச்சுன்னா இருட்டு தானாக போய்விடும். இன்னைக்கு நம்ம வீடுகள்ல இருட்டு நிறைஞ்சிருக்கிறது, இருள் நிறைஞ்சிருக்கிறது. நம்ம வீடுகளுக்குள்ளால இந்த வெளிச்சத்தை ஏற்படுத்துவோமே ஆனால் பாத்தில் இல்லாமல் ஆகிவிடும். வட்டியை பயப்படுவோம், ஹராமன்னா பயப்படுவோம், ஹராமன்னா உணவுன்னாலே பயப்படுவோம். வியாபாரத்துல இன்னைக்கு நாம ஹலால் ஹராம் பேணாம சம்பாதிச்சுக்கிட்டு வந்து எங்களோட பிள்ளைங்களுக்கு நாம திண்ட கொடுக்கிறோமே. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்துடைய நெருப்பு இதை விட மேலானது என்று சொன்னாங்க. அதனால நாம வியாபாரத்தில் அந்த பேணுதல் உள்ளவர்களாக ஆகணும் என்கிறதுக்காக வேண்டியும் மேலானவர்கள் நாம இந்த வணக்க வழிபாடுகளை நாம விரும்பியோ விரும்பாமலோ இதை நாம நம்மளை ஈடுபடுத்தணும். மனசை ஏற்றுக்கொள்ளாது, ஈடுபட விடாது. ஏன்னா நஃப்சி ஷைத்தான். அது போல இந்த பாத்தில் உடையவர்களும் நிறைய திணிச்சிட்டாங்க. ஹராம் சந்தேகத்துக்குரியவைகளை நம்முடைய வாழ்க்கையோட நம்மளோட சம்பந்தப்படுத்தி நாம் இதை விட்டு தூரமாக ஆகியிருக்கிறோம். எனவே மேலானவர்களே, நாம் முயற்சிக்க வேணும். குறைஞ்சது இந்த திகிரிகள்ல, தொழுகைகள்ல அல்லாஹ் உடனே அழுது கேட்கறதுல அதிகமாக ஈடுபடுவதன் மூலமாக அல்லாஹ் இவைகளை விட்டு நம்மளை தூரமாக ஆக்குவான். முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அமல் செய்வதற்கு கிருபை செய்வானாக, நம்மளை உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக, நம்முடைய வீடுகளை முஸ்லிம்களுடைய வீடுகளாக அல்லாஹ் ஆக்கி கொடுப்பானாக, மௌத்துக்கு பிறகு அந்த கபரு சுவர்க்கத்துடைய பூங்காவனமாக அல்லாஹ் நமக்கு அமைத்துக் கொடுப்பானாக. الحمد لله رب العالمين الذي حجرنا من الفتن ما ظهر منها وما بطن واشهد ان لا اله الا الله وحده لا شريك له يعلم السر والاعلان واشهد ان محمدا عبده ورسوله امر عند ظهور الفتن بالاعتصام بالكتاب والسنه صلى الله على محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد أيها الناس اتقوا الله تعالى واعلموا أن الإنسان حينما يقع في خطر من الأخطار إما أن يفكر في أسباب النجاة ويأخذ بها فينجو وإما أن يترك الأسباب التي بها نجاة فيهلك وإننا يا عباد الله في هذه الزمان قد وقعنا في أخطار كثيرة وأحاطت بنا فتن وشرور قد أخبرنا نبينا صلى الله عليه وسلم عن وقوع الفتن في آخر الزمان وبين لنا أسباب النجاة منها علي بن أبي طالب رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ألا إنها ستكون فتنة فقلت ما المخرج منها يا رسول الله قال كتاب الله وفي كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم النجاة من الفتن وفي الأعراض عنهم الهلاك والله تبارك وتعالى يقول الله أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم
ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال لما شكني أعمى وقد كنت بصيرا قال كذلك تجرى آياتنا فنسيتها كذلك اليوم تنسى بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمترا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد عبدك ورسولك وسلم على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على سيدنا محمد وأزواجه وذريته قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر رضي الله تعالى عنه أشدهم في أمر الله عمر رضي الله تعالى عنه وأصدقهم حياء عثمان رضي الله تعالى عنه وأفضاهم علي رضي الله تعالى عنه وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله رضي الله تعالى عنهم أجمعين اللهم اغفر للعباس ولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا اللهم اللهم في أصحابي لا تتخذوهم غللا من بعدي غللا أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فبغضي أبغضهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين برحمتك يا أرحم الراحمين عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأعلى وأعز وأجل وأهم وأكبر